வீடியோல நாம பார்க்க போறது மாடர்ன் அட்டாமிக் தியரி இன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். மாடர்ன் அட்டாமிக் தியரி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் என்னன்னு பாருங்க. ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை பற்றி நீங்க டெஃபினிஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க ஆட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹைட்ரஜன் ஹெச் தனியாக போட்டிருக்கோம், ஆக்சிஜன் தனியாக, எம்ஜி தனியாக, இதெல்லாம் வந்து ஆட்டம்ஸ். மாலிக்யூல்னா வாட்டர் மாலிக்யூல். இப்போ இந்த வாட்டர் மாலிக்யூலில் H2O. ஸோ இதுதானே வாட்டரோட ஃபார்முலா H2O. ஓகேவா? ஸோ ரெண்டு ஹெச், இந்த பக்கம் ஒரு ஹெச், இந்த பக்கம் ஒரு ஹெச், ஒரு ஹோ. ஸோ இது மூணு சேர்ந்து ஒரு மாலிக்யூலை உருவாக்குது. அதாவது மூணு, அதாவது ஹைட்ரஜன் ரெண்டு ஆட்டம், ஆக்சிஜன் ஒரு ஆட்டம், இந்த மூணும் ஒன்றா சேர்ந்து நான் ஃபார்ம் ஆகிறது தான் என்னது, மாலிக்யூல்ஸ். ஸோ இப்போ நாம் இன்ட்ரடக்ஷனில் பார்க்குறோம், அதாவது மாடர்ன் அட்டாமிக் தியரி எப்படி உருவாச்சு. ஸோ க்யூரியஸ்லி த ஐடியா ஆஃப் ஆட்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்ட் பை த க்ரீக் ஃபிலாசபர் இன் த 5th century BC. அதாவது ரொம்ப க்யூரியஸ் இந்த ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா க்ரீக் ஃபிலாசபர்ஸ் 5th century BCE. ஓகேவா? அந்த டைம், அந்த டைமில் தான் இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, 5th centuries. இந்த ஃபிலாசபர்ஸ்னால் என்ன, தத்துவம், தத்துவ மேதைகள் இல்லையா? அவங்க சொன்ன அந்த கான்செப்ட், அந்த தியரி எல்லாமே வந்து மோர் ஃபிலாசபிக்கலாக இருந்தது, தத்துவமாக இருந்ததே தவிர சயின்டிஃபிக்காக இல்லை. அதுதான் நெக்ஸ்ட். பட் தர் தியரி வாஸ் மோர் ஃபிலாசபிக்கல் தேன் சயின்டிஃபிக்னா சொல்கிறது வந்துருச்சு இல்லையா? ஸோ த ஃபஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் ஆட்டம் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஜான் டால்டன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் தியரியாக கொடுத்தது, ஏன்னா முன்னாடி க்ரீக்கில் சொன்னவங்க எல்லாம் வந்து ஃபிலாசபிக்கலாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சயின்டிஃபிக்காக கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த சயின்டிஸ்ட் வந்து ஜான் டால்டன், அது இவர் தான். ஓகேவா? ஸோ ஃபியூ ஆஃப் த போஸ்டுலீட்ஸ் ஆஃப் ஜான் டால்டன், தட் இஸ் டால்டன்ஸ் தியரி அபவுட் அண்ட் ஆட்டம் வேர் ஃபவுண்ட் இன்கரெக்ட் பை த லேட்டர் ஆன் த ஸ்டடீஸ் மேட் பை ஜே தாம்சன், ருதர்ஃபோர், நீல்பர் அண்ட் ஸ்ட்ரோடிங்கர். ஸோ இப்போ என்னன்னா டால்டன் சொன்ன அந்த தியரியில் சில தப்பு இருந்தது, அவர் கொடுத்த அந்த போஸ்டுலேஷன்ஸ் அதாவது அந்த பாயிண்ட்ஸில் வந்து சில தப்பு இருந்தது. அதை கண்டுபிடிச்சி சுட்டி காட்டினது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜே தாம்சன், இவர் ரூதர்ஃபோர்டு, அப்புறமா நீல்போர், அப்புறமா ஸ்ட்ரோடிங்கர். இவங்க நாலு பேரும் தான் அந்த டால்டன் சொன்ன தியரியில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி இவங்க நாலு பேரும் ரிசர்ச் பண்ணி, அதாவது ரிசர்ச் பண்ணி ஒரு புது தியரி வந்தது, அதுதான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ இந்த லைட் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டால்டன் தியரி வேர் ரிமூவ்ட் அண்ட் எ நியூ தியரி நோன் ஆஸ் மாடர்ன் அட்டாமிக் தியரி வாஸ் புட் ஃபார்வர்ட். அதாவது இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ரிசர்ச்சர்ஸில் அவங்க சில திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ரிசல்ட்டில். ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ், டால்டன் தியரியோட லிமிட்டேஷன்ஸை அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ தியரியை கொடுத்தாங்க, அதுதான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகே? ஸோ த மெயின் போஸ்டுலீட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி ஆர் எஸ் ஃபாலோஸ் போஸ்டுலீட்ஸ். ஃபஸ்ட், அண்ட் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவைசபிள் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டம் வந்து நோ லாங்கர் இன்டிவைசபிள். ஸோ டிவைசபிள் ஆகாமல் இருக்காது. ஸோ அது எப்போ அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஒரு ஆட்டமை ப்ரோட்டானா எலக்ட்ரானா நியூட்ரானா பிரியும் போது அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அவங்கள பொறுத்த வரையும் ஆட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு டிவைட் ஆகாமல் இருக்காது. எப்படி டிவைட் ஆகும், ப்ரோட்டானாக நியூட்ரானாக எலக்ட்ரானாக டிவைட் ஆகுது. த ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் நம்பர் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ். ஓகே? டிஸ்கவரி ஆஃப் ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஐசோடோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இப்போ இங்கே பாருங்கள், 17 சேம் அட்டாமிக் நம்பராக இருக்காது குளோரின், ஆனால் மேலே மட்டும் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், 35, 1, 37, 1. ஸோ இப்படி இருந்ததுன்னா அது என்னது, ஐசோடோப். ஸோ ஐசோடோப்ஸை சிம்பிளாக சொல்கிறத மட்டும் சொல்கிறேன், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்ததுன்னா அது ஐசோடோப்ஸ். ஸோ இங்கே
இந்த சி சி கீழே அதாவது சிஎல்னா குளோரின், குளோரினுக்கு கீழே இருக்கிறது வந்து அட்டாமிக் நம்பர். அதே மாதிரி இங்கேயும் சிஎல் செவன்டீன் இருக்குது, மேலே சிஎல் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் சிஎல் தேர்ட்டி செவன் வந்து மாஸ் நம்பர். ஓகேவா? ஸோ சேம் எலமெண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட்டுன்னா எது, குளோரின் ஒரே எலமெண்ட்டு தானே, அதில் வந்து டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ்னால் மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட், சேம் சேம் அட்டாமிக் நம்பர் வந்து சேமு பட் மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு இங்கே காட்டுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹாவ் த சேம் அட்டாமிக் மாசஸ் டிஸ்கவரி ஆஃப் ஐசோபார்ஸ். ஸோ இப்போது ஐசோடோப்ஸில் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அப்போ ஐசோபாரில் சேம் இங்கே வந்து, அதாவது ஐசோடோப்ஸில் எது சேம் சொன்ன அட்டாமிக் நம்பர். ஸோ இங்கே வந்து சேம் மாஸ் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ ஐசோபாரில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது இது வந்து ஏஆர் ஆர்ஜினைன், தட் இஸ் ஆர்ஜினோன் அண்ட் கால்சியம், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தானே. ஆனால் அவங்க கிட்ட வந்து சேம் அட்டாம், தட் இஸ் சேம் மாஸ் நம்பர் இருக்கும். ஸோ மாஸ் நம்பர் இங்கே சேம் தான், ஃபார்ட்டி, இங்கேயும் ஃபார்ட்டி, ஆனால் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இங்கே போட்டிருக்காங்க. எயிட்டீன் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது கால்சியம் கீழே. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐசோடோப்ஸும் ஐசோபார்ஸும் உங்கள் டூ மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஐசோடோப்ஸ்னால் என்ன, ஒரு எலமெண்ட்டில் சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்ததுன்னா அது ஐசோடோப்ஸ். ஐசோபார்னா சேம் ஆப்போசிட், சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, இது ஐசோபார்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டேட் இன்டு த ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட். இன் அதர் வேர்ட்ஸ், ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிஸ்ட்ரக்டபிள், தட் இஸ் டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். ஸோ டிரான்ஸ்மியூட்டேட்டடுன்னா என்னன்னா, இப்போ ஒரு எலமெண்ட்ல அதாவது ஒரு ஒன் எலமெண்ட்ல இருக்கிற ஆட்டமை டிரான்ஸ்மியூட்டேட்டட், அதாவது மாற்றலாம், இன்டு த ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்டாக மாற்ற முடியும். ஸோ இது இது என்னன்னு சொல்லலாம்னா, ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிஸ்ட்ரக்டபிள், டிஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் இருக்க முடியாது, சிதையாமல் இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் கண்டுபிடிக்கிற வரையும், கண்டுபிடிச்ச பிறகு. ஓகே, நெக்ஸ்ட், ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. இப்போ இந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிள் ரேஷியோ, எப்போவுமே சிம்பிள் ரேஷியோவோட கம்பைன் ஆக முடியாது, ஹோல் நம்பராக கம்பைன். இப்போ ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ, சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக எப்போவுமே கம்பைன் பண்ண முடியாது. இப்போ குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா C6H12O6, அப்போது சி வந்து கார்பன் இஸ் டு ஹைட்ரஜன் இஸ் டு ஓ. ஓகேவா? அது இங்கே சொல்லிட்டேன், ஓன்னா ஆக்சிஜன், கார்பன் இஸ் டு ஹைட்ரஜன் இஸ் டு ஆக்சிஜன், சி என்ன கார்பன், ஹெச் என்ன ஹைட்ரஜன், ஓன்னா ஆக்சிஜன். அதை நம்ம இங்கே எப்போ எழுதுகிறோம், இப்போ வந்து இங்கே கார்பன் எவ்வளோ இருக்குது, சிக்ஸ் இருக்கா, ஸோ சிக்ஸ். அப்புறம் ஹெச் டுவெல், அது ஹெச்சுக்கு நேராக டுவெல் போட்டுக்கிறீங்க அண்ட் சிக்ஸ். இதை நம்ம சிக்ஸால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1:2:1 ரேஷியோ கிடைக்குது. ஸோ இது வந்து குளுக்கோஸில் எப்படி கிடைக்குது, ஆனால் சுக்ரோஸில் பார்த்தீங்கன்னா C12H22O11. ஸோ இதை வந்து C:H:O 12:22:11. அப்போ இப்போ சேமாக இருக்கா, இப்போ இங்கே வந்து சேமாக கிடைச்சிது, நம்மளுக்கு வந்து 1:2:1 கிடைக்குது, ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடைக்காது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் அ சிம்பிள் ஹோல் நம்பராக நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். இதுதான் ஆட்டமோட டெஃபனிஷன். ஸோ டிஃபைன் ஆட்டம் கேட்டால் இது எழுதிடலாம், த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஆட்டம்ன்றது ஒரு சின்ன பார்ட்டிக்கல், ஒரு சின்ன அதாவது ஒரு தூசி மாதிரி இருக்கிற ஒரு பொருள், அது கெமிக்கல் ரியாக்ஷனில் பங்கெடுக்குது, அப்படி பங்கெடுத்தால் அதுதான் ஆட்டம். ஸோ ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். த
The mass of an atom can be converted into energy. E is equal to mc square. So, in the formula வந்து பார்த்தீங்கனா, நீங்க physicsல பார்த்திருப்பீங்க, that is Einstein equation. So, E வந்து இங்க energy, m வந்து mass and c வந்து speed of the light. Okay. So, இப்போ ஒரு atom நம்ம எனர்ஜியா மாத்த முடியும். So, atom ஓட mass, the mass of an atom can be converted into energy. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? Einstein ஓட equation E is equal to mc square. Okay, வா. So, இந்த question இருக்கில்லைங்களா? இந்த modern atomic theory, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப important ஆன ஒரு 7 mark question ஆவோ, இல்ல 4 mark question ஆவோ கேட்கலாம். So, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.